நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜஸ்தான் பாரன் மாவட்டத்தில் சம்பவத்தன்று இந்த பெண் தன்னுடைய இப்போதைய கணவர் மற்றும் குழந்தை தன்னுடைய சிறு வயது சகோதரி ஆகியோருடன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய முன்னாள் கணவனின் சகோதரன் மற்றும் நான்கு பேர் சாஜாவார் என்ற கிராமத்தில் இவர்களை வழிமறைத்தனர். இவர்களை மிரட்டி அருகிலுள்ள வயல்வெளிக்கு அழைத்தும் சென்றனர். இவர்கள் அங்கு சென்றவுடன் பெண்ணின் கணவனின் கைகால்களை கயிற்றினால் கட்டி போட்டனர். பிறகு கணவனின் முன்னிலேயே முன்னாள் கணவனின் சகோதரர் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்று டிஎஸ்பியான யோகேந்திர சிங் ஊடகத்தில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் கணவனின் சகோதரன் மற்றும் இருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். 20 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் முதல் கணவனுடன் குழந்தை பிறக்காதால் அவரை பிரிந்தார் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து நாடாபிரதா என்ற அங்குள்ள மரபின்படி திருமண சடங்கு இல்லாமலேயே இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த பெண். குற்றம் செய்த நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து ஓடிவிட்டனர். இவர்கள் அதன் பிறகு மெதுவே என்ற மெயின் ரோட்டுக்கு வந்துள்ளனர். அங்கு சிலரிடம் உதவியும் கேட்டுள்ளனர். இதையடுத்து போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து 5 பேரின் மீது கும்பல் பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட வழக்குகளும் போடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பெண்ணின் மருத்துவ சோதனையும் நடந்து முடிந்தது. அவரும் மாவட்ட மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வாக்குமூலமும் அளித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றும் வருகிறது. தப்பியோடிய மற்றவர்களை பிடிக்கவும் வலை வீசப்பட்டு உள்ளது.